அதிமுக பொதுச் செயலாளராக தன்னை அங்கீகரிக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் இபிஎஸ் மனு அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த மனு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திவ்யா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தன்னை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு மனு ஒன்றினை வழங்கியிருக்கிறார். அந்த மனுவில் உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்தினை வலியுறுத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திலேயும் டெல்லி நீதிமன்றத்திலேயும் ஒரு வழக்கு ஒன்றினை தொடுத்திருந்தார். அந்த வழக்கில் தான் 10 நாட்களுக்குள் இது தொடர்பான முடிவினை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றமே அது தொடர்பான உத்தரவினை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தற்போது வரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பு தான் பின்பற்றப்பட்டு வருகிறது. எனவே அவருடைய கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்று ஓபிஎஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தரப்பிலிருந்து மீண்டும் ஒரு கோரிக்கை என்பது தேர்தல் ஆணையத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் இந்த கோரிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அம்சம் என்பது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புலிகேசி நகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வேட்பு மனு படிவத்தில் கையெழுத்திடக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே இந்த நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கையினை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி மீண்டும் ஒரு மனுவினை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார். எனவே இந்த கோரிக்கையினை தேர்தல் ஆணையம் ஏற்குமா அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மனு மீதான இறுதி நடவடிக்கை தொடர்பாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்து வந்ததில்ல. தொடர்ச்சியாக இது தொடர்பான கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதில் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தே கர்நாடக தேர்தலில் அதிமுக இந்த படிவத்தில் கையெழுத்திடுவது தொடர்பான ஒரு முடிவு என்பது எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு அதிமுக காத்திருக்கிறது. உடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.